ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 1/7/2023 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய மனம், உடல் மற்றும் செல்வத்தினால் பாரதத்தை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்யணும். இந்த பாரதத்தை மாயா ராவணன் கிட்டேருந்து விடுவிக்கணும். ஸோ அது தூய்மையானாதான் ராவணன் கிட்டேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஸோ அந்த சேவை பாபாவை நீங்களும் நினைவு செய்து தூய்மையாகி மற்றவர்களையும் நினைவு செய்ய வைக்கக்கூடிய சேவை செய்யணும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு கவலையிலிருந்து விடுபடுறீங்க? குறிப்பாக ஆத்ம உணர்வு ஆகிற, ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான முயற்சி செய்கிற குழந்தைங்க எந்த கவலையிலிருந்து விடுபடுறீங்க? தன்னுடைய பழைய உடலுடைய கர்ம கணக்கிலிருந்து அதை பற்றி கவலைப்படுறதுலேருந்து விடுபடுறோம். ஏன்னா திரும்ப 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 பழைய உடல் எடுக்கிறோம், இன்னும் அதிகமான நோய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது, இப்போவே இப்படி இருக்குன்னா அடுத்த ஜென்மம் எவ்வளோ மோசமாக இருக்கும், இதை பற்றி நாம் இப்போ கவலைப்படுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இனிமேல்ட்டு நம்ம பழைய உடம்பு எடுக்க போகிறது கிடையாது, நம்மளுடைய கர்ம கணக்கை இப்போ நாம் முடிச்சிடுறோம். ஸோ இந்த பழைய உலகம், பழைய உடலின் கர்ம கணக்கு முற்றிலுமாக முடித்து கர்மாதீத நிலையை அடையணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் எப்போவுமே ஓடிட்டு இருக்குது. அதனால் மீண்டும் கலியுகத்தில் பிறக்கிறத பற்றி நம்ம கவலைப்படுறது கிடையாது, ஏன்னா பிறக்க போகிறதும் கிடையாது. பிறகு அரை கல்பத்திற்கு எந்த விதமான நோயும் நமக்கு வராது, உடல் நோயும் வராது, மனநோயும் வராது, விகார நோயும் வராது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வைத்தியத்தை பாபா பண்ணுறார். எந்த விதமான நோயின் பேர் அடையாளம் கூட இருக்காது, அதனால தான் அவர் வைத்தீஸ்வரன் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் சொல்கிறாங்க. பாடல்: தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சக்தி. குழந்தைங்க பாட்டு கேட்டிங்களா? குழந்தைங்க அந்த பதித்த பாவனர் தாய் தந்தையுமாக இருக்கக்கூடிய பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்னு நமக்கு தெரியுது. பாபா கொடுக்குற ஸ்ரீமத்தை, இந்த அழுக்கான பாரதத்தை தூய்மையாக்குறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா பரமபிதா பரமாத்மாவுடைய சேவையில் கண்டிப்பாக அவருடைய குழந்தைகளாகிய நாமும் இருப்போம். பாபாவும் அந்த சேவையில் இருக்கிறார். பாபா ஒன்றும் வழி சொல்லிட்டு உடனே போயிடலை, 100 வருஷம் நம்ம கூடவே இருந்து அவரும் சேவை பண்ணிட்டு தான் இருக்கிறார் இல்லையா. நம்மளை தினம் தினம் முரளி சொல்லி எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். அப்போ நம்மளும் மற்றவர்களை எழுப்புறதுல சோர்ந்து போயிடக்கூடாது. பாரதம் உண்மையில் தூய்மையாக இருந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ தான் அழுக்காயிடுச்சு. ஸோ இந்த உலகம் தோன்றி 5000 வருடம் ஆகுது. உலகம் எப்பயும்தான் இருக்குது, அது புது உலகமாக வந்து 5000 வருஷம் ஆகுது. இப்போ பழைய உலகம் ஆயிடுச்சு. உலகத்தின் மக்களுக்கு பாவம் எதுவுமே தெரியல. பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி நம்மளுடைய மனம், உடல் மற்றும் செல்வத்தினால் இந்த பாரதத்துக்கு சேவை செய்கிறோம், தூய்மையாக்குற சேவை. பாரதத்தை மாயா ராவணனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறோம், விடுவித்து ராமராஜ்யத்தை உருவாக்குறோம். அதனால் யாருக்கு வேணாலும் நீங்கள் புரிய வைக்கலாம், அழுக்கான பாரதத்தை தூய்மையாக்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு புரிய வைங்க. அப்போ கண்டிப்பாக நாம் தூய்மையாகணும் இல்லையா. பாரதத்தை தூய்மையாக்கணும்னா என்ன அர்த்தம்? பாரதத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தூய்மையாக்கணும். அத்தனை பேரை தூய்மையாக்கணும், முதல்ல நாம் தூய்மையாகணும். ஸோ இப்படி யாரெல்லாம் தூய்மையாகிறாங்களோ அவங்க தான் புது பாரதத்துக்கே வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி பிரச்சனை எல்லாமே அந்த தூய்மையின் காரணமாகத்தான் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அந்த தூய்மை இழந்தது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா. எல்லார் வீட்லையும் திருமணம் ஆன பிறகு தானே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது, பசங்களுக்கு திருமணம் ஆன பிறகு. அப்படின்னு அவங்க விகாரத்தில் விழுந்தவுடனே அடி விழுது, ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த யுத்தம், ஸோ மனிதர்கள் சண்டை போடுறாங்க இல்லையா, போர் வீரர்கள், அவங்க வந்து துப்பாக்கியால் சுட்டு ஒருத்தரை ஒருத்தரை கொன்று இப்படி இம்சைக்கான யுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம அமைதியாக இந்த ராவணனை எதிர்த்து சண்டை போடுறோம், 5 விகார ராவணனோட. ஒவ்வொரு கல்பத்திலும் பாபாவுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி ராவணனை நாம் தான் ஜெயிக்கிறோம். இப்போ ஒட்டுமொத்த உலகமும் ராவணனுடைய வழிபடி தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் பாபாவுடைய வழிபடி நடக்கிறதன் மூலமாக தான் நாம்
தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதைகளாக மாறுறோம். அப்படி மாறுவதற்காக தான் இப்போ நம்ம பிராமண குலத்திற்கே வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த அழுக்கான உலகத்தை தூய்மையாக்குறதுக்காக. எல்லையற்ற தந்தை குழந்தைங்கக்கிட்டேயே வந்திருக்கிறார் இந்த வழியை சொல்கிறதுக்காக. நாங்கள் மீண்டும் பாரதத்தை எங்களுடைய மனம் உடல் செல்வத்தினால தெய்வீக ராஜ்யமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் பாரதத்தில் தூய்மையான ராஜ்யம் இருந்தது. எப்படி மகாத்மா காந்தி தன்னுடைய உடல் மனம் செல்வத்தின் மூலமாக இந்த பாரதத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற சேவையை செய்தாரோ, அதே மாதிரி தான் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக நம்மளும் சேவை செய்கிறோம். பாருங்கள், மகாத்மா காந்தி ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டியது இருந்துச்சு. அதுதான் உடலால் சேவை செய்கிறதுன்றது. ஸோ அவருடைய மனமும் அதிலே தான் ஈடுபட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம உடல் மனம் பொருளால் இந்த உலகத்தை சொர்க்கமாக்குற சேவை செய்கிறோம். பாபா நம்மளை மாயா ராவணன் கிட்டேருந்து விடுவிக்கிறார். ஒட்டுமொத்த உலகத்தையும் விடுவிக்கிறார், வெறும் பாரதத்தை மட்டும் விடுவிக்கிறது கிடையாது. அதனால்தான் அவரை எல்லையற்ற தந்தை அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி மகாத்மா காந்தி பாரதத்தின் தந்தைன்னு சொல்லுவோம். அவர் ஒன்றும் எல்லாருடைய தந்தை கிடையாது. வயதான யாரை வேண்டுமானாலும் பாபுஜி அப்பான்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், இப்போ மேயரை கூட பார்த்திங்கன்னா பாபுஜி அப்படி தான் சொல்கிறாங்க. நகர தந்தை அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ நிறைய தந்தைமார்கள் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரே தந்தை தான், சிவபாபா மட்டும்தான். வேறு யாருமே கிடையாது. லௌகீக தந்தை எதுவுமே நமக்கு இனி கிடையாது. ஒரு பாபா மட்டும்தான், எல்லையற்ற பாப்பு நம்ம சிவபாபா. அவர் இந்த பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவையில், பாரதத்தை தூய்மையாக்குற சேவையில் இருக்கிற. அவருக்கு உடம்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு உடம்பில் வந்து தானே ஆகணும். கண்டிப்பாக அவருக்கு உதவியாளர்களும் இருப்பாங்க, ஏன்னா அவர் இதை வந்து தனியாக பண்ண மாட்டார். ஸோ அவருக்கு உதவி செய்கிற சிவசக்தி சேனையை சார்ந்தவர்கள் நீங்கன்றதை எப்பயும் மறக்கக்கூடாது. இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், அந்த மனிதர்கள் வெள்ளக்காரன்ட்டு பாரதத்துக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்கு எவ்வளவு சகிச்சிக்க வேண்டியது இருந்தது. பெண் அப்பாவி பெண்களையெல்லாம் கூட சிறையில் அடைச்சாங்க. ஆனாலும் அதிக துக்கம் வந்து ஆண்களுக்கு தான் கிடைச்சிது அப்போ இந்தியாவை சுதந்திரமாக்குற போராட்டத்தில். ஆனால் இப்போ இந்த பாரதத்தை சொர்க்கமாக்குற இந்த போராட்டத்தில், மாயா கிட்டேருந்து விடுதலை வாங்குகிற இந்த போராட்டத்தில், தாய்மார்கள் தான் அதிகமான துக்கத்தை தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. காரணம், இந்த காமம்ன்ற விஷம் படுத்துகிற பாடு அப்படி. பாபா ஒட்டுமொத்த உலகத்தையும் புதியதாக மாற்றுறதுக்காக வந்திருக்கிறாருன்னு புரிய வைங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக முதல்ல பிராமணர்கள் தேவைப்படுறாங்க. பிரம்மாவின் வாய்வழியாக பிறந்த பிராமணர்களாகிய நீங்கள் இப்போ தெய்வீகமாக மாறுறீங்க. அதாவது விஷ்ணு வம்சத்தினராக உங்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய புத்தியில் எப்போவுமே நான் கடவுளுக்கு உதவி செய்பவன், என்ன உதவி? உலகத்தை தூய்மையாக்குற உதவி. அப்போ நான் எப்பவும் தூய்மையாக இருக்கணும், அதுக்கு எப்போவுமே நான் பாபா நினைவில் இருக்கணும் அப்படிங்கிறது சதா மனதில் ஓடிட்டு இருக்கணும். ஸோ லட்சக்கணக்கான பேர் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அங்கே வந்து கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க, பட் இந்த லட்சக்கணக்கான பேர் இருக்கிறவங்க தான் அங்கே ஆயிரம் கோடி மக்கள் அசுத்தமான வைப்ரேஷன் பரப்புறதை நாம் சரி செய்ய முடியும். அதேமாதிரி மகாத்மா காந்திக்கும் ஒரு பெரிய சேனை இருந்தது இல்லையா? அவர் தனியாக போராடிட முடியுமா? அகிம்சை வழியில் போராடினாலும் அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்கல்ல. அதே மாதிரி தான் பாபாவுக்கு பின்னாடியும் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஸோ மகாத்மா காந்தி பின்னாடி இருந்தவர்களில் ரொம்ப பிரபலமானவர்களும் இருந்தாங்க, ரொம்ப சாதாரணமானவர்களும் இருந்தாங்க. அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தார். ஸோ பாபா நமக்கு நம்முடைய எதிரி ராவணன் கிட்டேருந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்க வர்றார். அதற்கான வழியை சொல்கிறார் குழந்தைகளுக்கு. அதே வழியை எல்லோருக்கும் சொல்லுங்கன்றார். உண்மையிலே அகிம்சைன்றது இதுதான் இல்லை? அங்கேயாவது எதிர்த்து போராடுறாங்க, இங்கே நம்ம யாருக்கூடையும் சண்டைலாம் போடுறது கிடையாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய மாயாவை அழிக்கிறோம், அவ்வளவுதான்.
ஸோ அந்த ராவணனை அழிக்கிறதுக்கான வழியை கொடுக்குற. எப்படி அவங்க வந்து சுயராஜ்யத்தை உருவாக்குறோம் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி நாம் பாபாவுடைய வழிபடி தெய்வீக சுயராஜ்யத்தை உருவாக்குறோம். அதுவும் நிரந்தரமான சுயராஜ்யம். அவங்களுக்கு வெறும் 5 வருஷம்தான் ஆச்சு, அந்த 5 வருஷம் கூட நிம்மதியாக இருக்கிறது இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். அங்கே 2500 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ராஜ்யம் நடக்கும். அந்த மாதிரி தெய்வீக சுயராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோன்றது நம்ம புத்தியில் ஓடிட்டு இருக்கணும். ஸோ அதற்காக இப்போ நம்ம தியாகம் பண்ணுறோம். அந்த தியாகத்துக்கான பலனும் நமக்கு கிடைக்குது. ஒவ்வொரு அடியிலும் நாம் ஸ்ரீமத்து படி தான் நடக்கணும். ஏன்னா ஸ்ரீமத் மூலமாக தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆவீங்க. ஏன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஸ்ரீமத்தை மீறக்கூடாது, அமைதியை இழக்கக்கூடாது, மற்றவர்களும் அமைதியை இழக்கக்கூட மாதிரி நம்ம எதுவும் நடக்கக்கூடாது. ஆனால் ஸ்ரீமத் படி அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ரீமத்தை மீறி மற்றவர்களை அமைதிப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஏமாந்துடுவீங்க. உங்கள் எல்லோருக்கும் அவங்கவுங்களுடைய கர்ம கணக்கு இருக்குது. கர்மாதீத்த நிலையை நீங்கள் அடையணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும் இல்லையா. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஞானம் பிடிச்சிச்சு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க. ஐயோ கடைசி வரையுமா அப்படின்லாம் உங்களுக்கு தோணவே தோணாது. ஏன்னா இதை விட்டு வெளியில் வர்றது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னும் நீங்கள் கர்மாதீத்த நிலை அடையலை, அது கடைசியில் தான் அடைவீங்க. அதனால் அலட்சியம் வேண்டாம். இன்னும் அதிகமான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நேற்றை விட இன்றைக்கி முயற்சி அதிகமாக இருக்கணும், இன்னைய விட நாளைக்கு முயற்சி அதிகமாக இருக்கணும். இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த கர்மாதித்த நிலை, உங்களுடைய கர்மாதித்த நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கடைசியில் உங்கள் உடல் கூட எந்த துக்கத்தையும் அனுபவிக்காத மாதிரி இருக்கும். ஸோ அனைத்தையும் மறந்த நிலை, முழுக்க முழுக்க ஆத்ம உணர்வு. அது வரைக்கும் உங்களுடைய இந்த பழைய உடம்பு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். யாருமே இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை, சம்பூர்ண நிலையை அடையலை. கர்மாவின் கணக்கு, அந்த துக்கத்தை நீங்கள் இப்போ முடிச்சாகணும். கர்மாதித்த நிலை அடையிற வரைக்கும் மாயையின் புயல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கர்ம கணக்குகளுடைய துக்கம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு கண்டுக்காமல் கர்மாதித்த நிலை அடையிறத நோக்கி முயற்சி பண்ணுமே தவிர அந்த பிரச்சனைகளை என்னன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த வலையில் மாட்டிக்குவீங்க. பிரச்சனையை பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு என் நிலை என்ன அனைத்தையும் மறக்கிறது, அதில் மட்டும் கவனம் கொடுக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயம் நீங்கள் நிறைய கோயில் சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன குட்டிச்சாத்தான் மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும் ஒரு பெண்ணை. ஸோ அந்த குட்டிச்சாத்தான் தான் சின்ன சின்ன பிரச்சனை. அதை நீங்கள் கண்டுக்கலைன்னா அது சின்ன பிரச்சனை, கண்டுக்கிட்டிங்கன்னா அது பெருசாகிடும், உங்களை சாப்பிட்டுடும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் பாபா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இதுவும் கடந்து போகணுவாங்க இல்லையா, அது அஞ்ஞானிகளுக்கு பொருந்ததோ இல்லையோ நமக்கு பொருந்தும். பாபா சொல்கிற ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். இப்போத்திலிருந்து இந்த வார்த்தை உங்களுக்கு சதா ஞாபகம் இருக்கணும். மனிதர்கள் இதோடைய அர்த்தமே தெரியாமல் இருக்கிறாங்க இல்லையா. சிவனே கதினரு, நான் பாட்டுக்கு சிவனேனு இருந்தேன், எல்லாமே இப்போத்தைய விஷயம். ஆனால் அவங்க தெரியாமலே அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆத்ம உணர்வுடையவர் ஆகிறதன் மூலமாக நீங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு அப்பாவை நினைவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகணும், அதற்கான முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி? நான் ஆத்மா என் அப்பாவை நினச்சிட்டு இருக்கிறேன், தூய்மையாகிட்டு இருக்கிறேன். இதுதான் மெயின். வேறு எதுவுமே ஞாபகம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இதுதான் முக்கியம். என்ன இன்றைக்கி முரளியில் எதுவுமே வரல, காலைல ஏஞ்சோடனே எதுவுமே ஞாபகம் வரலன்னா நான் ஆத்மா அப்பா கிட்ட போயிட்டு இருக்கிறேன், அப்பா நினைவு பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது மட்டும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அவர் எங்கும் நிறைந்தவர்னால் நீங்கள் யாரை நினைவு பண்ணுவீங்க? எப்படி கடவுளை நினைவு பண்ண முடியும்? நீங்கள் அமைதியை தேடி எங்கேயுமே போக தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க, கூடவே நான் உடல் இல்லைன்ற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. நான் ஆத்மா, இது என்னுடைய உடல், இது நான் கிடையாது. ஆத்மாவுடைய சுய தர்மம் அமைதி. நீங்கள் ஒன்றும் ஹார்மோனியெல்லாம் வாசிக்க தேவையில்லை இல்லையா. பஜனை பாடுறவங்க ஹார்மோனியம் வாசிச்சுக்கிட்டு ராம ராம ராமனா இதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. அந்த சன்னியாசிகள் தான் ஹடயோகம், மூச்சு பயிற்சி, பஜனை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. பலவிதமான எக்ஸசைஸ் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அதுலேயும் மண்ணுக்கடியில் பள்ளம் தோண்டி அதில் உட்காந்துட்டுலாம் பயிற்சி பண்ணுறாங்க. இப்போவும் அது நடக்குது, நார்த் இந்தியாவில் யூடியூப்பில் இருக்கும். பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே போயிட்டு 24 மணி நேரம் கழிச்சோ ஏதோ வெளில வருவாங்க. 1 மாதம் கழிச்செல்லாம் கூட வர்றதா சொல்கிறாங்க. இங்கே அந்த மாதிரி கடுமையான ஹடயோகம்லாம் கிடையாது, சகஜ யோகம். இருக்கிறதுலே ஈஸி, குழந்தை கூட பண்ணும். ஜஸ்ட் இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். ஆனால் மனிதர்கள் யாருக்குமே தந்தையை பற்றிய ஞானமே கிடையாது. அதனால தான் கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிறாங்க. அது பொய்யான ஞானம். இப்போ நமக்கு அப்பாவை பற்றி தெரியும், அனைவருடைய அப்பா ஒருத்தர் தான். அவர் தான் இந்த அழுக்கான உலகத்தை தூய்மையாக்குற. நீங்கள் அந்த அப்பாவுடைய உதவியாளர்கள். அழுக்காக இருக்கிற நீங்கள் இப்போ தூய்மையாகிறீங்க. பிறகு தூய்மையான பிறகு நீங்கள் தூய்மையான உலகத்துக்கு போயிடுவீங்க. அங்கே தூய்மையான தெய்வீக ராஜ்யம் இருக்கும். அந்த தூய்மையான உலகத்துக்கு போகிறதுக்காக தான் இந்த ராஜயோகத்தை நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த தெய்வீக ராஜ்யத்துக்கு, தூய்மையான ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக தான் நம்மை தூய்மையாக்கக்கூடிய ராஜயோகத்தை நம்ம படிக்கிறோம். ஸோ கடவுளே நமக்கு டீச்சராகி உலக சக்கரத்துடைய ஞானத்தை கொடுக்கிறார். இதன் மூலமாக நாம் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரியாக மாறுறோம். பிறகு உலக சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணியாகவும் மாறுறோம். இந்த நிலை நீங்கள் குடும்பத்தில் இருக்கும்போதே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த நிலை? நான் ராஜா ஆகிட்டு இருக்கிறேன், தூய்மையான உலகத்துக்கு போயிட்டுருக்கிறேன், அதுக்காக கடவுள்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் எந்த காரியம் செய்தாலும், யார் கூட பேசினாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், அப்போ தான் எல்லாத்துலேருந்தும் விலகி இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை. இல்லாட்டினா குடும்பத்தில் வர ஒரு ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக்குவீங்க, அது எல்லைக்குட்பட்ட நிலையில் மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பயங்கரமான பொறுமை சக்தியோடு அதை தாங்கிக்கணும். ஏன்னா இங்கே நாராயணன் ஆகுறீங்க. ஆஞ்ஞானிகள் சொல்கிறாங்களே, பொறுத்தார் பூமி ஆழ்வார், அதுவே உண்மையிலே நமக்கு தான். ஸோ அதிலும் தாய்மார்களுக்கு வந்து ரொம்ப அடி வாங்குகிறாங்க. இந்த ருத்ர ஞான யக்ஞத்தில் நிறைய தடைகளை அசுரர்கள் ஏற்படுத்துவாங்க. இது பார்த்திங்கன்னா புராண கதையில் கூட பார்த்திங்கன்னா அசுரர்கள் வந்து மாட்டு எலும்பு, மனித எலும்பு, சாணி இதையெல்லாம் யாகத்தில் போட்டு அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அதிலும் அப்பாவிகள் இந்த காம விகாரத்துக்காக ரொம்ப தாக்கப்படுறாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் அடையும் போதே காங்கிரஸ்காரர்களை ஜெயிலெல்லாம் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் இந்த கம்சன் மற்றும் ஜராச்சந்தனுடைய சிறையில் அடைக்கப்படுறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டியதான் இருக்கும். யார் தூய்மையாகிறீங்களோ அதில் பெரும்பான்மையானவர்கள் பார்த்திங்கன்னா தாய்மார்கள் தான். ஆனால் சில ஆண்கள் பலகீனமாக இருக்கும்போது தங்களுடைய, ஸோ சில இடங்களில் வந்து பெண்கள் டாமினேட் பண்ணுவாங்க. அப்போ ஆண்கள் பலகீனமாக இருக்கனால பெண்கள் கொடுக்குற டார்ச்சரையும் ஆண்கள் தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. இதுவுமே நிறைய குடும்பத்தில் நடக்க தான் செய்யுது. பாரதவாசிகள் வந்து 60 வயசு ஆகிடுச்சு அப்படின்னாலே வானப்பிரஸ்த நிலை, குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு குரு தேடி போயிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு பழக்கம் இருந்தது, இப்போ கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். அவங்க தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு சாவியை தன்னுடைய குழந்தைங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ யாரும் போகிறதில்ல, சொத்தை கூட குழந்தைங்க பேரில் எழுதி வைக்கிறது கிடையாது. இப்போ எல்லாமே மாறிட்டு வருது. ஸோ நல்ல தகுதியுடைய குழந்தைங்கன்னா அதை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. தந்தை வந்து அவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு சேவை செய்து அவங்கள வளர்த்தார். ஸோ அதனால் குழந்தைங்களுடைய கடமை அவரை பார்த்துக்க வேண்டியது. நீங்கள் வந்து எந்த தீர்த்தஸ்தலத்துக்கு போகிறீங்களோ போங்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு குழந்தைங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ குழந்தைகளே அவங்களுக்கு எதிரி ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உலகம் ரொம்ப மாறிடுச்சு. குழந்தைகளாகிய உங்களுடைய யுத்தம் மாயா ராவணனோட, காந்தியோடைய வழியை ஃபாலோ பண்ணி அந்நியர்கள்கிட்ட இருந்து பாரதத்தை விடுவிச்சாங்க. ஆனால் மாயா ராவணன் உங்களை 2500 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால் அது ரொம்ப பலசாலியாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக அவனுடைய ராஜ்யம் தான். பிரிட்டிஷ் கூட உலகம் ஃபுல்லாக ராஜ்யம் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பிரிட்டிஷ இந்தியாவை விட்டு விரட்டுறதுக்கே காங்கிரஸ்காரர்களுக்கு 40-50 வருஷம் ஆச்சு. இங்கே நீங்கள் பாபாவுடைய ஸ்ரீமத் படி இந்த மாயை ராவணனிடம் வெற்றி அடையணும். ராவணன் தான் உங்களுடைய மிகப்பெரிய, மிக பழைய எதிரி, பலசாலியான எதிரி.
அந்த ராவணன் உங்களை சுட்டு வீழ்த்துறான். ஸோ அதில் மிகப்பெரிய அணுகுண்டு அவன் யூஸ் பண்ணுறதே இந்த காமம் தான். அதனால தான் காமம் மிகப்பெரிய எதிரி. கோபம் இதிலெல்லாம் தப்பிக்கிறவன் கூட காமத்தில் விழுந்துடுறான். ஸோ அதனால் மாயையோடு நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாபா சொலர் நீங்கள் எந்த அளவுக்கு என்ன நினைவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் கடவுளுடைய குழந்தையாகி இருக்கிறீங்க. கடவுளுடைய வழிபடி 21 பிறவிக்கு உங்களுக்கு சுயராஜ்ய அதிகாரத்தை ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறீங்க. அந்த காங்கிரஸ்காரர்கள் தற்காலிகமாகத்தான் சுயராஜ்யத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அது உண்மையிலே அவங்களுடைய சுயராஜ்யம்னே சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்னும் பிரச்சனைக்குரியதாக தான் இந்த மக்களாட்சி மாறி இருக்குது. இல்லை வெள்ளைக்காரன் ஆட்சியில் எல்லாமே மலிவாக கிடச்சிது, இந்த அளவுக்குலாம் மக்கள் கஷ்டத்தை அனுபவிக்கலை அப்படின்ட்டு நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, பாபாவுமே சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம வெள்ளைக்காரர்களை துரத்திட்டு அடைஞ்சது வந்து ஒரு காணல் நீருக்கு சமமான ராஜ்யம்தான். ஸோ அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. அதனால தான் காங்கிரஸ் எப்படி உருவாச்சுன்றதை ஒன்றும் கீதையிலையோ பாகவதத்திலையோ குறிப்பிடப்படலை. ஆனால் நம்ம மாயையை வென்றதை தான் கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் எல்லாத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ உண்மையில் காங்கிரஸ்காரர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டும் எதையும் அடையலை அப்படிங்கிறது தான் உண்மை. மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க எம்பி ஆகியிருப்பாங்க, அதுவுமே தற்காலிகமாக தான். இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கே வர முடியாத மாதிரி ஆகியிருக்குது. எல்லோருமே இப்போ துக்கம் நிரம்பியவர்களாக ஆகியிருக்கிறாங்க. நாம் இப்போ சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறோம். நம்முடைய வெற்றி இந்த நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஆனால் மாயையை வென்று நாம் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறது, இந்த மாயின் மீது நாம் வெற்றி அடைகிறது இந்த நாடகத்தில் பதிவாகி இருக்குது. அதனால் டவுட்டே தேவையில்லை, இது நிச்சயிக்கப்பட்ட வெற்றி. அதற்காக தான் நம்ம ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோம். நாம் சூரிய வம்சத்தினராக மாறுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். பாபா கேட்குறார், நீங்கள் சூரிய வம்சத்தினராக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா அல்லது சந்திர வம்சத்தினராக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? ஸோ சூரிய வம்சத்தினராகனா தீவிர முயற்சி, அதிவேகத்தில் பண்ணணும். சும்மா அலட்சியமாக நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு இருக்கக்கூடாது. நாம் சூரிய வம்சத்தினராகிறதுக்காக தான் முயற்சி பண்ணுறோன்னு பாபா கிட்டே சொல்கிறீங்க. யார் மம்மா பாபான்னு சொல்லி உண்மையிலே அவங்களுடைய குழந்தைகளாக நடந்துக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக சூரிய வம்சத்தினராக மாறுவாங்க. இதுக்கு பேர் தான் மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுறது. இல்லை அம்மா அப்பா எப்படியோ அப்படி தானே குழந்தைங்க இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்க சூரிய வம்சத்தினராக ஆவாங்க. மம்மா பாபா சூரிய வம்சத்தின் சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணிகளாக ஆகிறாங்க. ஸோ உங்கள் எல்லோருக்கும் இதில் 100% அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அந்த மம்மா பாபா குழந்தைங்க கிட்ட சொல்கிறாங்க, நீங்களும் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில், எங்களுடைய இதய சிம்மாசனத்தில் இடம் பிடிப்பதற்கு முயற்சி பண்ணணும். அவங்கள ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அவங்க இதயத்தில் நாம் இடம் பிடிப்போம். அவங்க இதயத்தில் இடம் பிடிக்கிறவங்களுக்கு தான் அரியணையும் கிடைக்கும். இப்போ வரைக்குமே அப்படி தானே, அப்பா அம்மா மனசில் இடம் பிடிக்கிறவங்களுக்கு தானே சொத்தே கிடைக்குது. ஸோ அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணி முயற்சி பண்ணுங்க. ஸோ யாராவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ உன்னுடைய வாயில் சர்க்கரை போடணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஹிந்தியில் வந்து உன்னுடைய வாயில் ரோஜாப்பூ வைக்கணும்னு சொல்லுவாங்களாம். இங்கே சூரிய வம்சத்தினராக ஆக போகிறீங்கன்றது சாதாரண விஷயமா இல்லையா? அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும், நீங்கள் கண்டிப்பாக சூரிய வம்சத்தினராகிடுவீங்க, கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணன் ஆவீங்கன்றது சாதாரண விஷயமா? அங்கே நிறைய இடங்கள் வைர வைடூரியத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், நிறைய மாளிகைகள். ஸோ அந்த மாதிரி உயர்ந்த பதவி கிடைக்கிது சாதாரண விஷயமா? இங்கே கோடீஸ்வரன் கூட அந்த மாதிரி வைர வைடூரியத்தினால் பதிக்கப்பட்ட மாளிகையில் இருக்கிறான். அப்போ இதை கேட்கும்போது உங்களுக்கு மெய் சிலிர்க்குது. ஜஸ்ட் அதை நினைச்சாலே மெய் சிலிர்க்குது. ஆனால் பாபா நிஜமாகவே உங்களை அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக மாத்துறார். இதுக்கு முன்னாடி இந்த விஷயமெல்லாம் நம்ம தெரியாமல் இருந்தோம். ஒரு கிராமத்து சிறுவனாக ஸ்ரீகிருஷ்ணரை வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் ஒன்றும் கிராமத்து சிறுவன் கிடையாது.
நிறைய கிராமத்தை சார்ந்தவர்கள் இப்போ இந்த ஞானத்தை கேட்க வந்திருக்கிறீங்க இல்லையா. ஸோ உங்களை மாதிரி ஏழை குழந்தைகள் தான் உண்மையில் மிக மிக பாக்கியசாலிகள். பணக்காரங்களாம் இந்த ஞானத்தை எடுக்கிறது கிடையாது, ஏன்னா அவங்களுடைய மனம் சுருங்கிடுது, ஐயோ எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறதா அப்படின்ட்டு. ஏழைகளுக்கு பிரச்சனை இல்லை, அவங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது, அதனால் ஃபுல்லாக அர்ப்பணிச்சிடுறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நான் ஏழை பங்காளன். ஸோ யாரெல்லாம் ஆஸ்தி அடையிறதுக்கு இங்கே வராங்க அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். பெரிய பெரிய பணக்காரங்களாக வராங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் இப்போ பாரதத்துக்கு சேவை செய்கிறோம், எங்களுடைய உடல் மனம் பொருளால் இந்த பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவை செய்கிறோன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு டேக்ஸை நீக்கிடுவாங்க. இந்த அரசாங்கம் நிறைய பணத்தை வீணாக்கிட்டு இருக்குது, ஆனால் உங்களுடைய பணம் இந்த பாரதத்தை செல்வன்மிக்க நாடாக மாற்றுறதுக்காக பயன்பட்டுட்டு இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் புரிய வச்சிங்கன்னா அவங்களுடைய தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் புரிய வைக்கணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆஹா நீங்கள் இந்த பாரதத்துக்கு எவ்வளோ பெரிய சேவை செய்கிறீங்க, இந்த மாதிரி சேவை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ரொம்ப 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 இனிமையானவராகணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. நீங்கள் என்ன சேவை செய்தாலும் உங்களுடைய குணத்தை பார்ப்பாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். உண்மையான இறைவன், உண்மையான தலைவன்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கணும், அந்த உண்மையான கடவுளை நீங்கள் நினைவு பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் உண்மையான கண்டத்தின் எஜமானர் ஆகணும் அப்படின்னா உண்மையான தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்கிற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிரந்தரமாக. அப்படி நினைவை நீங்கள் நிரந்தரமாக்கும் பொழுது தான் நீங்கள் நிரந்தரமாக சந்தோஷத்தை அனுபவம் செய்வீங்க. இந்த ஸோ இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட தன்னுடைய துக்கமோ கவலையோ வலியோ நீக்கப்பெற்றவர் கிடையாது. எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க, ஏதோ ஒரு நோய் இருக்க தான் செய்யுது. ஆனால் சொர்க்கத்தில் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது, சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஸோ எப்போவுமே நோய் வராத மாதிரி ஒரு இயற்கை வைத்தியத்தை இப்போ பாபா நமக்கு பண்ணுறார். ஆத்மாவை தூய்மையாக்குற வழியை சொல்கிறதன் மூலமாக நாம் 21 பிறவிக்கு அனைத்து நோய்கள்லேருந்தும் விடுபடுறோம். நோயா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருப்போம் அடுத்த 21 பிறவி. ஸோ அதனால் அந்த ஆனந்தம், அந்த போதை உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதிலும் குறிப்பாக இப்போ ரொம்ப கொடூரமான வியாதி உள்ளவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இனிமேல்ட்டு என் உடம்புல எந்த வியாதியும் இருக்காதா? ஸோ அந்த போதை இருக்கணும். ஸோ ஒரு விதத்தில் நோய் வந்தது கூட நல்லது தான், இந்த போதை ஏற்றுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஆன்மீக போதையில் நீங்கள் இருக்கணும். கௌரவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பாண்டவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ற வித்தியாசத்தை நீங்கள் புரிய வைக்கணும். அதே மாதிரி மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, இந்த எல்லையற்ற பாபா என்ன பண்ணுறார் இல்லையா, அவர் தேசப்பிதா, இவர் உலகத்துக்கே பிதா, பரமப்பிதா. ரெண்டு பேர் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் வந்து புரிய வைக்கணும். பாபா நம்மளை ராவணனுடைய சங்கிலியிலிருந்து விடுவிக்கிறார். பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக உங்களுடைய பாவமெல்லாம் அழிஞ்சிடும் இல்லையா, அந்த பாவங்கள் தான் உங்களை சிறைப்படுத்தி இருக்குது. ஸோ அதிலேருந்து விடுபடணும்னா பாபாவுடைய நினைவிலே இருக்கணும். அதற்கான வழியை சொல்லக்கூடிய அப்பா டீச்சர் சத்குருவாக பாபா இருக்கிறார். பல ஜென்மத்தின் பாவ சுமைகள் உங்களுடைய தலையில் இருக்குது, அதிலிருந்து விடுபட்டு தூய்மை ஆகிறதுக்கு ஒரே வழி தான், ரொம்ப ஈஸியான வழி, பாபாவுடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கணும். மற்றபடி கங்கை தண்ணி எல்லாம் யாரையுமே தூய்மையாக்காது, பாபாவுடைய நினைவு தான் உங்களை தூய்மையாக்கும். நீங்கள் தியானம் செய்கிறதுக்காக ஹடயோகிகள் மாதிரி காட்டில் போய் தனியாக ஒரு இடத்துல போயெல்லாம் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உட்காந்து தியானம் பண்ணுறது நல்லது தான், ஆனால் அதுக்காக போய் எங்கேயோ இமயமலை அந்த மாதிரிலாம் நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள் கும்பலாக உட்காந்து ஒருவர் தியான வர்ணனை கொடுக்க கூட நீங்கள் தியானம் பண்ணலாம். ஆனால் ஜென்ரலாகவே நீங்கள் எப்படி உட்கார்ந்தாலும் அல்லது உட்காராமல் நீங்கள் நடந்துட்டு இருந்தாலும் சுத்தினாலும் எல்லா காரியங்களும் செய்தாலும் உங்களால் என்ன நினைக்க முடியும். முயற்சி பண்ணணும், கவனம் வைக்கணும், அவ்வளோதான். ஏதோ ஒரு எண்ணத்தை உங்கள் மனம் உருவாக்கிட்டு தானே இருக்குது, அதுக்கு பதிலாக பாபா சம்மந்தப்பட்ட விஷயத்தை நினைன்ட்டு மனதுக்கு புத்தி கட்டளை இடணும். ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆத்மா சக்திசாலியாக இருக்கும், அப்போ போக போக வீண் எண்ணம் வராது.
கண்டிப்பாக அந்த லௌகீக பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் தங்களுக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியரை ஞாபகம் வச்சுக்குவாங்க, நினைவு செய்வாங்க இல்லையா? ஐயோ எங்கள் மிஸ் இது பண்ணாங்க, இதை கொடுத்தாங்க, இந்த ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, இந்த ஞாபகம் இருக்குது இல்லை? மிகப்பெரிய டீச்சர் பாபா, அவர் கொடுக்குற ஹோம்ஒர்க் மட்டும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, அவர் டீச்சர்ன்றதே மறந்துடுறீங்க. ஸோ குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் பாபா கடவுள், கடவுள் உங்களுக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்குறாருன்றது உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கணும் இல்லையா? இங்கே ஒரு ஒரு வினாடியும் ஹோம்ஒர்க் தான், பாபாவுடைய நினைவில் இருக்கணும் அவ்வளோதான். யாருமே எனக்கு எங்கள் அப்பாவே ஞாபகம் இல்லை, எங்கள் டீச்சரே ஞாபகம் இல்லைன்னு யாருமே சொல்கிறது கிடையாது. எல்லோருமே அவங்க அப்பா டீச்சரை ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மை சொர்க்கத்திற்கே அழைச்சிட்டு போய் சொர்க்கத்தின் யஜமானராக்கக்கூடிய இந்த டீச்சர் அப்பாவை நீங்கள் மறக்கலாமா? இப்போ நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற வழியை சொல்லி கூடவே அழைச்சிட்டு போகிற அந்த சத்குருவை கண்டிப்பாக நினைவு பண்ணணும். நினைவு பண்ணால் தான் அவர் கூட போக முடியும். ஸோ நம்மளுடைய அப்பாவே எப்படி டீச்சராக இருக்கிறாரு, சத்குருவாக இருக்கிறாரு அப்படின்ற அற்புதமான விஷயத்தை நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். அவர் தான் உண்மையான அப்பா. இதுவரைக்கும் வந்தவர்களும் போலி அப்பாக்கள், அதனால தான் குழந்தைங்களை ஏமாத்திடுறாங்க, போலி ஆசிரியர்கள். ஸோ பாபா மட்டும்தான் நமக்கு உண்மையான அப்பா, உண்மையான டீச்சர், உண்மையான சத்குரு. ஸோ அந்த சத்குருவின் சங்கத்தில் இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய படகு கரையேறுது, சொர்க்கத்துக்கு போகுது, நம்மை முக்தி ஜீவன் முக்திக்கு பாபா அழைச்சிட்டு போகிறார். எல்லோருமே கண்டிப்பாக இந்த பழைய உலகத்திலிருந்து நம்முடைய வீடாகிய பரந்தாமத்துக்கு போவோம். அங்கேருந்து நம்முடைய சிவபாபா நமக்காகவே கட்டிய புத்தம்புது வீடாகிய சொர்க்கத்துக்கு போய் ஆட்சி செய்வோம். ஸோ அப்படி யார் முதல்ல போகிறாங்களோ அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. அந்த முதல்ல போகிறதுக்கான ஓட்டப்பந்தயம் நடந்துட்டு இருக்குது, அதனால் அலட்சியமாக இருக்காதீங்க. இது எல்லையற்ற குதிரை பந்தயம். நான் எல்லோருமே சொல்கிறது என்ன, நான் முதல்ல போகணும், முதல்ல போகணும்னு ஆசைப்பட்றேன், இதே தான் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பாபாவுடைய நினைவும் நான் முதல்ல போய் நாராயணன் ஆகணும், அலட்சியமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமும் வைக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் எப்போவுமே நினைவில் இருங்க. மாணவர்களை ஓட வைக்கிறார் பாபா இந்த ஓட்டப்பந்தயம். ஆக்சுவலாக இது வந்து பறக்க வைக்கிறார், கரெக்டாக சொல்லணும்னா. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி மாலையில் மணியாக கோர்க்கப்படுவீங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு பாப்தாதா தாய் தந்தையின் இதயபூர்வமான அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நீங்கள் இப்போ ரொம்ப 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 அன்பானவர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. பூஜைக்கு தகுந்த தேவதைகளாக இருந்தீங்க, பிறகு திரேதாயுகத்துக்கு வரும்போது இரண்டு கலைகளை இழந்து சந்திர வம்சத்தின் சத்திரியராக மாறினீங்க, பிறகு வைஷ்ய வம்சத்தில் பூஜாரியாக மாறினீங்க, பிறகு சூத்ர வம்சத்தில் வந்து அனைத்து கலைகளையும் இழந்தீங்க. இப்போ மீண்டும் பூஜாரியிலிருந்து பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமாக பூஜிக்க தகுந்தவர்களாக மாறுறீங்க. ஸோ இந்த சக்கரம் உங்களுடைய புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இதை தான் பாபா மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்க சொல்கிறார். ஸோ இதை நீங்கள் பல விதமாக சுற்றலாம். ஸோ அதில் ஒன்று பாபா இப்போ சொல்கிறது இல்லை, பூஜைக்கு தகுந்தவனாக இருந்த நான் கலைகள் குறைஞ்சி குறைஞ்சி அனைத்தையும் இழந்துட்டேன், இப்போ மீண்டும் அனைத்தையும் அடைவதற்கு அனைத்து கலைகளிலும் நிரம்பியவராக ஆகிறதுக்காக பாபாவுடைய நினைவிலும் பாபாவுடைய வழியையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சக்கரம் உங்களுடைய புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாபா ஆன்மீக தந்தை, ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார், நம்மளும் பாபாவுக்கு நமஸ்தே சொல்கிறோம். வரதானம் நிரந்தரமாக தபஸ்யாவின் சொரூபமாகி உங்களுடைய தியாகம் தபஸ்யாவின் மூலம் சேவையில் வெற்றி அடையுங்கள். அதுக்கு விளக்கம், சேவாதாரி அப்படின்னாலே தியாகம் மற்றும் தபஸ்யாவின் சொரூபமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். கரெக்டு தானே? சேவை செய்கிறதுக்கு தடையாக வர்றது, நீங்கள் தியாகம் செஞ்சிட்டாலே சேவை வெற்றி தான் அடையும் இல்லை? உங்களுடைய அகங்காரம், பேர் புகழுக்கான ஆசை, ஸோ இதெல்லாம் நீங்கள் தியாகம் பண்ணிட்டாலே சேவை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சுயநலமற்ற சேவையாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்வார். தியாகம் மற்றும் தபஸ்யாக இருந்தாலே
நீங்க சேவையில் நிரந்தரமாக வெற்றி அடைவீங்கன்னு பாபா சொல்றார். சரி, தபஸ்யானா என்ன அப்படின்னு பாபா சொல்றாரு. ஒன் ஃபாதர் அண்ட் நன் அதர், இல்லையா, எனக்கு ஒரு தந்தை வேற யாருமே எனக்கு கிடையாது, அப்படி இருக்கிற நிலை தான் தபஸ்யா. பாபாவை தவிர எதுவுமே தெரியக்கூடாது. பாபா எனக்கு என்னை இதை பண்ண சொன்னார், நான் பண்ணுறேன் அப்படின்னு பாபாவுடைய நினைவுலேயே பண்ணும்போது வர தடையெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, இல்லை மற்றவர்களுடைய வசம் ஆகிறதே கிடையாது. பாபா சொன்னார், இதை செய்யணும்னு சொல்லிட்டார், செய்கிறேன், அவ்வளோதான். ஸோ மற்ற தடையின் வசமானால் உங்களுடைய குணம் மாறும். பாபாவுடைய வசமாக இருக்கும்போது பாபாவுடைய குணமாக அந்த அமைதி குணத்திலேயே இருப்பீங்க, அப்படின்னாலே கண்டிப்பாக சேவை வெற்றி அடையும். அதனால் எப்பவுமே இந்த தபஸ்யாவிலே நீங்கள் மூழ்கி இருந்தீங்க நிரந்தரமாக அப்படின்னா, உங்களுடைய சேவை ஸ்தானமே ஒரு தபஸ்யா குண்டமாக மாறிடும், தபஸ்யா செய்யக்கூடிய இடமாக மாறிடும் அப்படிங்கிறார். தபஸ்யாவில் மூழ்கி நீங்கள் மூழ்கி இருக்கணும் எப்போவுமே. அப்போ நீங்கள் சேவை செய்கிற இடம் சென்டராக இருக்கலாம், அல்லது வெளியில் போய் சேவை செய்கிற இடமா இருக்கலாம், அது தபஸ்யா செய்யக்கூடிய பூமியாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி தபஸ்யா குண்டத்தை உருவாக்குங்கள், அப்போ தானாகவே விட்டில் பூச்சிகள் உங்களை தேடி வரட்டுன்றார். அந்த மாதிரி அந்த சக்திசாலியான இடமாக நீங்கள் மாற்றும்போது தானாகவே மற்ற ஆத்மாக்கள் உங்களை தேடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக்குங்கன்றார். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மனதின் மூலமாக நீங்கள் சேவை செய்கிறதன் மூலமாக சக்திசாலியான ஆத்மாக்கள் தானாகவே வெளிப்பட ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த பூமியையே நீங்கள் உங்களுடைய மனதின் சக்தியை கொண்டு மாற்றுங்கள். இதுதான் சேவை விருத்தி அடைகிறதுக்கான சக்திசாலியான வழி, ஈஸியான வழி அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை யோகத்தில் மூழ்கி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஞானம் சொன்னாலே அவங்களுடைய மனதில் போய் பதியும், அது ரொம்ப முக்கியமானது. யோகம் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும் அது அவங்களுடைய மனசில் போய் பதியாது. ஸ்லோகன், பணிவு மற்றும் பொறுமை இந்த ரெண்டு சக்தியின் மூலமாக எப்படிப்பட்ட யோக கோப அக்னியையும் அணைத்து விடுங்கள், குளிர்ச்சிப்படுத்துங்கள்ன்ற. இல்லையா, உங்களுக்குள்ள கோபம் வந்தாலும் சரி அல்லது மற்றவர்களுக்கு கோபம் வந்தாலும் சரி, அசைக்க முடியாத பொறுமையும் பணிவும் இருந்துச்சுன்னா தானாகவே அந்த கோபம் அமைதியாகும். நீங்கள் அவங்கக்கிட்ட திரும்ப இன்னும் கோபப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னும் போது தான் இன்னும் கூட கூட பேசுகிறேன்ட்டு இன்னும் கோபம் வரும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே அமைதி, உங்களுடைய பொறுமை கொஞ்சம் கூட குறையலை, உங்களுடைய பணிவு கொஞ்சம் கூட குறையலை அப்படின்னும் பொழுது தானாகவே அவங்களுடைய கோபம் அமைதி ஆகியே தீரணும். பாபா சொல்லுவார் இல்லையா, ரெண்டு கை இருந்தால் தான் தட்டுற சத்தம் கேட்கும், ஒரு கையை வச்சுட்டு எப்படி தட்ட முடியும்? அதனால் அவங்க என்ன பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருந்துடுங்கன்ற. ஸோ அப்போ அமைதியாக இருக்கணும்னா அந்த சக்தி இருக்கணும், பொறுமை சக்தியும் பணிவு சக்தியும் இருக்கணும். ஸோ அதன் மூலமாக கோபாக்னியை அணைத்து விடுங்கள்ன்றார். ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.